அனைவருக்கும் வணக்கம். நான் நளினி இளங்கோவன். வெல்கம் டு குவீன் அட் ஹோம் தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த லாக்டவுன் பீரியட்ல வந்தே பாரத் மிஷன்ல ஏர் இண்டியால யூகேல இருந்து இந்தியாவுக்கு நாங்க எப்படி டிராவல் பண்ணோம் அந்த எக்ஸ்பீரியன்ஸை தான் உங்களோட ஷேர் பண்ண போறேன். அதுக்கு முன்னாடி, நீங்க நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறதா இருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. நான் எப்பெல்லாம் வீடியோ அப்லோட் பண்ணுறனோ அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். என்னோட எல்லா வீடியோவையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்னு பிளான் பண்ண நாள்லேருந்து அவ்வளோவா தூக்கமே இல்லை. பேக்கிங் அது இதுன்னு நிறைய வேலை இருந்துகிட்டே இருந்தது. ஸோ நாங்கள் முந்தின நாள் நைட்டு 12:30 ஆயிடுச்சு கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் பேக் பண்ணி ரெடி பண்ணி வைக்கிறதுக்கு. இப்போ பாருங்கள், லக்கேஜ் எல்லாமே கம்ப்ளீட்டாக ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இப்போ நீங்கள் சோஃபாவில் இருக்கிறது எல்லாமே வந்து ஹேண்ட் லக்கேஜ், அதாவது லேப்டாப் பேக் அந்த மாதிரி எடுத்துருக்கோம். யூஸ்வலாக நம்ம ஏர் ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளோட போர்டிங் டைமுக்கு ஒரு 3 hoursக்கு முன்னாடி நம்ம ஏர்போர்ட் போனால் போதும். ஆனால் இந்த பேண்டமிக் டைமில் வந்து ஒரு 4 to 5 hours முன்னாடியே போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. எங்களுக்கு எங்கள் வீட்டிலேருந்து ஏர்போர்ட்டுக்கு கேபில் போனால் ஒரு 30 minutes ஆகும். நாங்கள் வந்து 5 மணிக்கே வந்து வீட்டிலேருந்து கிளம்பிட்டோம். எங்களுக்கு ஃப்ளைட் வந்து மார்னிங் 9:45 ஃப்ளைட்டு. நாங்கள் வீட்டிலேருந்து 5 மணிக்கெல்லாம் கிளம்பிட்டோம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கிளம்பி எல்லாம் ரெடியாக இருக்குது. எல்லாமே ரெடி பண்ணி எடுத்து வீட்டிலேருந்து கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் வச்சுருக்கோம். நாங்கள் கேபுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். நாங்கள் கிளம்புறப்போ தூறல் விழ ஆரம்பிச்சிருச்சு. நாங்கள் அப்படியே நனைஞ்சிட்டே தான் எல்லாத்தையும் எடுத்து கேபில் ஏற்றிட்டு நாங்கள் ஏர்போர்ட்டுக்கு போனோம். செக்இன் வந்து ஒரு ஆளுக்கு வந்து 46 kg, ஒரு பெட்டி வந்து 23 kg இருக்கலாம். 23 23 46 kg பர் பர்சன். இப்போ கேபில் கிளம்பியாச்சு. லைட்டாக தூறல் விழுந்துட்டே தான் இருந்தது. சரி, போகிற வழியில் அப்படியே யூகேயோட வியூ எல்லாம் காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை ஷூட் பண்ணேன். ஏர்போர்ட் வந்துட்டோம். இந்த ஏர்போர்ட்டோட பேர் ஹீத்ரோ ஏர்போர்ட். இப்போ நாங்கள் வந்து இருக்கிற இடம் டெர்மினல் நம்பர் 2, குயின்ஸ் டெர்மினல் அப்படின்னு இதுக்கு போட்டிருந்தாங்க பேர். ஸோ லக்கேஜ் எல்லாம் இறக்கிட்டு எல்லாத்தையும் ட்ராலியில் ஏற்றிட்டு உள்ளே போனோம். உள்ளே என்ட்ரானவுன்னா ஒரு க்யூ இருந்தது. ஸோ அங்கே 2 3 பேர் இருந்துட்டு நம்மளை கைட் பண்ணி விட்டாங்க, இந்த பக்கம் போங்க இந்த பக்கம் போங்க அப்படிங்கிற மாதிரி. அங்கங்கே வந்து சானிடைசர்ஸும் வச்சுருந்தாங்க. ஸோ நம்ம போகிற வழியிலே நம்ம வந்து அதை யூஸ் பண்ணிக்கணும். இப்போ வந்து எங்களோட லக்கேஜ் எல்லாம் வந்து செக்இன் பண்ணுறதுக்காக க்யூவில் போய் நிற்கிறோம். லாங் க்யூவாக தான் இருந்தது. போகும்போது அங்கே ஸ்டார்டிங்லேயே ஒரு லேடி நின்றுட்டு, கேபின் வந்து 7 kg தான் இருக்கணும், பி ரெடி ஃபார் தேட் அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டே இருந்தாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போனோம். போய் ஒரு 2 லைன் க்ராஸ் பண்ணியிருப்போம். அப்போ வந்து அங்கே உள்ள ஸ்டாஃப்ஸ் 2 3 பேர் வந்துட்டு, எத்தனை பேர் ட்ராவல் பண்ணுறீங்க, கையில் இது கேபின் எத்தனை எடுத்திருக்கீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து கேட்டாங்க. அப்போ வந்து நாங்கள் சொன்னோம், 4 பேர் 4 லேப்டாப் பேக் எடுத்துருக்கோம் அப்படிங்கிற மாதிரி. அவங்க சொல்லிட்டாங்க, மறுபடியும் நீங்கள் போய் எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு வாங்க, ரீபேக் பண்ணணும், இத்தனை இது கையில் எடுக்கக்கூடாது, எக்ஸ்ட்ரா இருக்கிற லக்கேஜை வந்து செக்இனில் போட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ நம்ம வந்து யூஸ்வலாக கையில் எடுக்கிற பொருள்லாம் ஏதாவது முக்கியமானது, சர்டிஃபிகேட்ஸ் இல்லைன்னா வந்து ஜுவல்ஸு இல்லை அந்த மாதிரி முக்கியமான ஐட்டம்ஸ் தான் நம்ம வந்து கேபினில் எடுத்துகிட்டு போவோம். அப்போ அதை வந்து திடீர்னு அவங்க வந்து செக்இன் பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து ஒன்றுமே பண்ண முடியாது. ரெண்டாவது வந்து நம்ம கரெக்டாக எது இதில் எத்தனை கேஜி அப்படிங்கிற மாதிரி கரெக்டாக ஸ்டஃப் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருப்போம். இப்போ திடீர்னு வந்து இது அதில் எடுத்து வைக்கிறது அதில் வந்து எக்ஸ்ட்ரா லக்கேஜ் ஆகிடும், நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது. என்ன பண்ணுறது, இது நாங்கள் மட்டும் இல்லை நிறைய பேர், அதாவது 199 பேர் இதே மாதிரி எல்லாருமே ரீபேக் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. அதுக்குன்னு தனியாக ஒரு இடமே ஒதுக்கி விட்டாங்க. அந்த இடத்துல வெயிங் மிஷினும் வச்சுட்டாங்க. ஸோ அந்த இடத்துக்கு எல்லாரையும் அப்படியே ரீடைரக்ட் பண்ணி அனுப்பி விட்டாங்க.
அப்புறம் நாங்கள் அங்கே போய் எல்லாத்தையும் எடுத்தால் என்ன பண்ணதுன்னு தெரியல, எல்லாத்துலேயுமே 23 kg கரெக்டாக இருக்குது. ஸோ இருக்கிற கேபினை வந்து செக்இன் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி கண்டிஷனுக்கு வந்தாச்சு. வெப்சைட்டில் என்ன போட்டிருந்தாங்க அப்படின்னா கேபின் வந்து 8 kg அலௌடு அப்படின்ட்டு. ஆனால் இவங்க என்ன சொன்னாங்கன்னா இங்கே வந்து கேபின் வந்து 7 kg தான் அப்படின்னு வந்து பயங்கர ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க. ஒன்று. ரெண்டாவது வந்து லேப்டாப் பேக்கோ ஹேண்ட்பேக்கோ தனியாக எடுக்கவே கூடாது அப்படின்ட்டாங்க. லேப்டாப் பேக் ஹேண்ட்பேக் எதாக இருந்தாலும் எல்லாமே சேர்த்து அந்த 7 kg தான் வரணும் அப்படிங்கிற மாதிரி பயங்கர ஸ்ட்ரிக்டாக இருந்தாங்க அதில். ஸோ ஒன்றுமே பண்ண முடியல. நாங்கள் எடுத்துகிட்டு வந்த 4 கேபினில் 2 மட்டும் கையில் எடுத்துகிட்டு மீதி 2 கொஞ்சம் பெரிய சைஸு, கொஞ்சம் நிறைய திங்ஸ் ஸ்டஃப் பண்ணுற மாதிரி ஐட்டம்ஸ் வைக்கிற மாதிரியான ஒரு பெட்டியில் எதெல்லாம் ஸ்டஃப் பண்ண முடியுமோ ஸ்டஃப் பண்ணி மறுபடியும் அதை வந்து செக்இன் பண்ணோம். செக்இன் பண்ணுறதுக்கும் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா பே பண்ணணும் அது, ஏன்னா அது எக்ஸ்ட்ரா லக்கேஜ் ஆகிடுது. 20 நம்மளோட 46 kg தவிர்த்து அங்கே அதுக்கு தனியாக ஒரு க்யூ வச்சுருக்காங்க. அங்கே போய் நம்ம பே பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த லக்கேஜை நம்ம கையோடையே எடுத்துகிட்டு வந்து இங்கே எல்லா லக்கேஜும் செக்இன் பண்ணுறோம் இல்லையா, அது கூடவே சேர்த்து செக்இன் பண்ணிடணும். ஆனால் அதுக்கு முன்னாடி அங்கே போய் வெயிட் போட்டு அதுக்கு உள்ள அமௌண்ட்டை பே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சேர்த்து எடுத்துக்கிட்டு வரணும். ஓ, நம்ம என்ன பண்ணுறது, வேறு ஆப்ஷனே இல்லை. நிறைய பேர் அது மாதிரி வயசானவங்கலாம் ரொம்பவே கஷ்டப்பட்டு போனாங்க. அடுத்து வந்து செக்யூரிட்டி செக் பண்ண வேண்டியிருந்தது. ஸோ நம்ம ஃப்ளீஸு லேப்டாப்பு யூஸ்வலாக பண்ணுற அதே மாதிரியான செக்யூரிட்டி செக் தான். பட் நமக்கு டைம் இல்லை அப்படிங்கிறதுனால கொஞ்சம் எல்லாமே அவசர அவசரமாக பண்ண வேண்டியதாகிடுச்சு. செக்யூரிட்டி செக் முடிச்சு நாங்கள் வெளியேறப்போ டைம் வந்து 9:00 ஆகிடுச்சு. 9:45 வந்து ஃப்ளைட்டு. ஸோ போர்டிங் டைம் யூஸ்வலாகவே வந்து 1/2 hour முன்னாடி ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ வந்து இந்த கொஞ்சம் ஒரு சில டெஸ்ட் எல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் தானே உள்ளே விடுறாங்க, அதனால் இன்னுமே கொஞ்சம் நமக்கு டைம் வேணும். ஸோ நாங்கள் இங்கே செக்யூரிட்டி செக் முடிச்சுட்டு வேகமாக போனோம். நாங்கள் அங்கே போகும்போதே போர்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஆல்ரெடி. அதுக்கப்புறம் வந்து ஒரு தனித்தனியாக ஒரு சின்ன சின்ன கவுண்டர் மாதிரி அப்படி அது மாதிரி வச்சுருந்தாங்க. அதில் வந்து ஒரு கவுண்டரில் வந்து டெம்பரேச்சர் செக் பண்ணாங்க. செக் பண்ணிவிட்டு நமக்கு கையில் வந்து மாஸ்க் கொடுத்தாங்க. இது முடிச்சதுக்கப்புறம் இந்த டெஸ்ட் முடிச்சாச்சு அப்படிங்கிற கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் இன்னொரு கவுண்டரில் போய் நம்ம போர்டிங் பாஸை வந்து இன்னொரு கவுண்டரில் கொடுத்துட்டு அவங்க வந்து அதை நல்லா கரெக்டாக செக் பண்ணிவிட்டு அவங்க வந்து நம்மளை உள்ளே அலோவ் பண்ணுறாங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா ஃப்ளைட்டுக்குள்ளே வந்து எல்லா சீட்ஸுமே வந்து கம்ப்ளீட்டாக ஆக்குப்பைடு தான். ஸோ அதில் எல்லா ரோஸ்லையுமே மிடில் உட்கார்றாங்க இல்லையா, அந்த பர்சன்ஸ்க்கு மட்டும் பிபி கிட் கொடுக்குறாங்க. ஸோ அவங்க வந்து போர்டிங்க்கு முன்னாடியே நம்ம தெர்மல் டெஸ்டிங் பண்ணுறாங்க இல்லையா, அந்த இடத்துலயே நம்ம வந்து மிடில் சீட் அப்படின்னா அவங்க கிட்ட சொல்லி நம்ம அதை வாங்கிக்கணும். மோஸ்ட்லி அவங்களே கொடுத்துருவாங்க, அப்படி இன்கேஸ் அவங்க மறந்துட்டாங்க அப்படின்னா நம்ம கேட்டு வாங்கிக்கணும். கேட்டு வாங்கிட்டு ஃப்ளைட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அதெல்லாம் வேர் பண்ணிட்டு தான் போகணும். மாஸ்க் வந்து மஸ்ட்டு, கண்டிப்பாக கம்ப்ளீட்டாக எங்கே நம்ம வீட்டில் இருந்து திரும்ப கீழே நம்ம தரையில் இறங்குறது வரைக்கும் நம்ம வந்து கண்டிப்பாக மாஸ்க் போட்டே ஆகணும். சாப்பிடும்போது தண்ணி குடிக்கும்போது மட்டும் நம்ம வந்து மாஸ்க் ரிமூவ் பண்ணிக்கலாம். பட் ஃப்ளைட்டுக்குள்ளே வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக யாரும் அதை ஃபாலோ பண்ணலை. ஆனால் வெளியில் ஏர்போர்ட்டில் வந்து எல்லாருமே கண்டிப்பாக போட்டிருந்தாங்க, அது கண்டிப்பாக போடணும், அது மஸ்ட்டுங்கிற மாதிரி தான் இருந்தது. ஸோ இப்போ வந்து ஃப்ளைட்டுக்குள்ளே போயாச்சு. ஃப்ளைட்டுக்குள்ளே அவங்கவுங்க சீட்டுக்கு போனதுக்கப்புறம் உள்ள ஒவ்வொரு இடத்துலையுமே வந்து 2 sets ஆஃப் ஃபுட் வச்சுருந்தாங்க. 2 பாக்ஸ் இருந்தது. ஒரு பாக்ஸ் வந்து மீலு, இன்னொரு பாக்ஸ் வந்து பிரேக்ஃபாஸ்ட் ஐட்டம் மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் இன்னொரு கவரில் வந்து கொஞ்சம் ஸ்நாக்ஸ் போட்டு வச்சுருந்தாங்க. அப்புறம் கூடவே வந்து 2 water bottle, அப்புறம் வந்து சானிடைசர், அந்த பவுச் மாதிரி இருக்கும் இல்லையா அதில் சானிடைசர், இதெல்லாம் வந்து செட்டாக நமக்கு ஒவ்வொரு பேசஞ்சருக்கும் அவங்க சீட்லேயே வச்சுட்டாங்க. நம்ம அதெல்லாம் எடுத்து மடியில் வச்சுட்டோ இல்லைன்னா கீழே வச்சுட்டு தான் நம்ம வந்து உட்காந்துக்கணும். முக்கியமாக இது இன்னொரு விஷயம் என்ன சொல்லணும்னா, நம்ம யூஸ்வலாக ட்ராவல் பண்ணுறப்போ நமக்கு வந்து என்டர்டெயின்மெண்ட் இருக்கும், மூவிஸ் அது மாதிரி பார்க்குற மாதிரி குழந்தைங்களுக்குலாம் வந்து கார்ட்டூன் மூவியோ இல்லை கேம்ஸ் அந்த மாதிரி இருக்கும். இதில் வந்து எதுவுமே கிடையாது, அது ஒன்று. ரெண்டாவது வந்து நமக்கு வந்து போத்திக்கிறதுக்கு வந்து ஷாலோ இல்லை வந்து பில்லோ இது ரெண்டுமே கொடுக்கல. அது வந்து ஃபஸ்ட்டு நானே நோட்டீஸ் பண்ணலை, ரொம்ப கொஞ்ச நேரத்தில் குளிர் ஆரம்பித்ததுக்கு அப்புறமா தான் தேடுறேன் காணும். ஸோ யாருக்குமே அது வந்து கொடுக்கல, அது ஒன்று தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இப்போ ரொம்ப வயசானவங்க அவங்கெல்லாம் போகிறீங்க அப்படின்னா ஒரு ஷால் மாதிரி ஏதாவது கையோடு எடுத்துகிட்டு போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. வயசானவங்களோ இல்லை வந்து நம்ம குழந்தைங்க ஒரு 3 வயசு 4 வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தைங்க நம்ம எடுத்துகிட்டு போகிறோம்னா கண்டிப்பாக நல்லா ரேப் பண்ணுறது மாதிரி நல்ல ஒரு ஷாலு நம்ம கையோடு எடுத்துகிட்டு போயிடணும். அவங்க வந்து எதுவுமே வந்து கொடுக்கல. ஃபுட்டு வந்து அங்கே அவ்வளோவா சரியில்லை, அதனால வந்து நம்ம வீட்டிலேருந்தே சமைச்சு எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க ட்ராவலுக்கு முன்னாடியே. ஸோ ஃபுட் வந்து நம்ம உள்ளே எடுத்துகிட்டு போகலாம், அதை அலோவ் பண்ணுறாங்க. அப்புறம் ஃப்ளைட்லேயே வந்து செல்ஃப் ரிப்போர்ட்டிங் ஃபார்ம் கொடுத்தாங்க, இதை நம்ம ஃபில் பண்ணி நம்ம சென்னையில் லேண்ட் ஆகும்போது அங்கே அந்த ஹெல்த் அண்ட் இமிக்ரேஷன் டீம் இருப்பாங்க இல்லையா அவங்கக்கிட்ட இதை கொடுக்கணும். எனக்கு வந்து ஃப்ளைட் வந்து லண்டன் டு டெல்லி, டெல்லி டு சென்னை. ஸோ அங்கே வந்து ஃப்ளை எப்படி சொல்லியிருந்தாங்கன்னா கனெக்டிங் ஃப்ளைட்லாம் கிடையாது, சேம் ஃப்ளைட் தான், ஜஸ்ட் அங்கே வந்து நிற்கும். டெல்லி வரைக்கும் வர பேசஞ்சர்ஸ் மட்டும் டெல்லியில் இறங்கிப்பாங்க, மற்றவங்கள்லாம் அப்படியே கீழே இறங்க தேவையில்லை, சேம் ஃப்ளைட் தான் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க.
ஆனால் அங்கே போனதுக்கு அப்புறம் தெரிஞ்சது எல்லாருமே வந்து கீழே இறங்க வேண்டியதாயிடுச்சு. இறங்கிட்டு கனெக்டிங் ஃப்ளைட் மாதிரி நாங்கள் வந்து ஃப்ளைட் நம்பர்லாம் சேம் தான், ஆனால் இறங்கி மறுபடியும் இன்னும் நிறைய அந்த செக்யூரிட்டி செக் எல்லா ப்ரொசீஜரும் முடிச்சுட்டு அது திரும்ப வந்து ஃப்ளைட்டில் ஏறினோம். ஆனால் வந்து சேம் ஃப்ளைட் கிடையாது, ஃப்ளைட் நம்பர் சேம், இது வந்து டொமஸ்டிக் ஃப்ளைட்டு. டெல்லி வந்து ரீச் ஆகும்போது நைட்டு 10 மணி நம்ம இந்தியன் டைம். மறுபடி டெல்லியிலேருந்து 12:30 அடுத்த ஃப்ளைட் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. இப்போ நீங்கள் பார்க்குறது இந்திரா காந்தி ஏர்போர்ட் டெல்லி. இங்கே நாங்கள் இறங்கி செக்யூரிட்டி செக் எல்லாம் முடிச்சுட்டு எங்களோட கேட் நம்பருக்கு போனோம். அங்கே போய் சேர்கிறதுக்கே வந்து கொஞ்சம் டைம் எடுத்துச்சு, ரொம்ப தூரம் நடந்து போக வேண்டியதாக இருந்தது. அதுக்கப்புறம் அங்கே போய் உட்காந்ததுக்கு பிறகு மறுபடியும் ஒரு ப்ராப்ளம் என்னென்னா, கேபின் நாங்கள் ஏற்கனவே 2 கேபின் தான் வச்சுருந்தோம், இப்போ அதையும் வந்து இது வந்து கொஞ்சம் பிக்கர் சைஸாக இருக்குது, நீங்கள் இந்த கேபினையும் வந்து செக்இன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி மறுபடியும் எங்களை வந்து செக்இன் பண்ண சொன்னாங்க. நாங்கள் பேசி பார்த்தோம் ஆனால் வந்து கேட்கலை. ஸோ மறுபடி அந்த இன்னொரு கேபில் இருக்கிற முக்கியமான ஐட்டம்ஸ் எல்லாம் எடுத்து கையில் வச்சுக்கிற ஹேண்ட் லக்கேஜில் எடுத்துக்கிட்டு மறுபடி இன்னொரு கேபினையும் செக்இன் பண்ணிட்டோம். பேகேஜ் கிளைம் எல்லாம் எங்கே பண்ணணும், எந்த பெல்ட்டு எல்லாமே வந்து ஃப்ளைட்லேயே சொல்லிட்டாங்க. அடுத்து இப்போ வந்து சென்னை ஏர்போர்ட் வந்தாச்சு. சென்னையில் வந்து லேண்ட் ஆகும்போது ஏர்லி மார்னிங் 2:50 ஆல்மோஸ்ட் 3:00 தான் சொல்லியிருந்தாங்க, கொஞ்சம் 10 மினிட்ஸ் முன்னாடியே வந்துருச்சு. டைம் வந்து 2:50 AM. இப்போ இறங்கி உள்ளே வந்ததுக்கப்புறம் அப்படியே கியூ மாதிரி உள்ளே அப்படியே அனுப்புனாங்க. அங்கே போகிற வழியிலே நம்ம வந்து அந்த மேலே போட்டு அந்த மாஸ்க்கை மட்டும் ரிமூவ் பண்ண சொன்னாங்க. அது வந்து இது கைண்ட் ஆஃப் ஏதோ சம் செக்கிங் போல் இருக்குது. ஸோ அதை மட்டும் அந்த இடத்துல கிராஸ் பண்ணும்போது மட்டும் செக் பண்ணிவிட்டு அடுத்து இமிக்ரேஷனுக்கு போகணும். நாங்கள் இமிக்ரேஷன் முடிச்சுட்டு போய் லக்கேஜ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி போனோன்னா அங்கே வந்து எல்லாருமே லக்கேஜ் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. கடைசியாக எங்கள் லக்கேஜ் மட்டும்தான் அதில் இருந்தது, ஒரு 2-3 எக்ஸ்ட்ரா மற்றவங்களோட இருந்ததுன்னு நினைக்கிறேன். ஸோ நாங்கள் போகிறதுக்கு முன்னாடியே அங்கே ஒர்க் பண்ணுவாங்க இல்லையா, அவங்க வந்து எங்களோட எல்லா லக்கேஜையும் எடுத்து 2 ட்ராலியில் ரெடியாக எடுத்து வச்சுட்டாங்க. நாங்கள் அங்கே அந்த லக்கேஜ் கிளைமண்ட் இடத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி இங்கே ஒருத்தர் ஸ்டார்டிங்லேயே இப்போ எங்களை பிடிச்சிக்கிட்டாரு. பிடிச்சி வாங்க வாங்க நாங்கள் எடுத்துத்தரோம் அப்படிங்கிற மாதிரி கூட்டிகிட்டு போனார். அங்கே போய் பார்த்தா ஆல்ரெடி அங்கே 3 பேர் நிற்கிறாங்க எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டு. ஸோ இவரோட சேர்த்து 4 பேர் ஆகிடுச்சு. மற்ற ஃபார்மாலிட்டிஸ்லாம் முடிச்சுட்டு பேகேஜ் கலெக்ட் பண்ண வர்றதுக்கே வந்து 5 மணி ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா வந்து இந்த லக்கேஜ் எல்லாம் எடுத்துகிட்டு போனால் வெளியில் அதுக்கப்புறம் ஒரு பெரிய கியூ. எதுக்குன்னா போய் நம்ம கியூவில் நின்று ஹோட்டல் செலக்ட் பண்ணணும். ஹோட்டல் செலக்ட் பண்ணுறது அப்படின்னா நம்ம செலக்ட் பண்ணுறதில்ல, அவங்க என்ன ஹோட்டல் கொடுக்குறாங்களோ அதுதான், நாம் வந்து இதில் சூஸ் பண்ண முடியாது. ஹோட்டல் செலக்ட் பண்ணுறதுக்கு பார்த்தா பெரிய லாங் கியூவாக இருக்குது. அதுக்கப்புறம் அவங்க நம்ம கையில் அதெல்லாம் ஒரு ஸ்டாம்ப் மாதிரி குத்தி விடுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு சின்ன பேப்பரில் வந்து ஒரு சின்ன சின்ன கார்டு மாதிரி இருக்குது, அது ஒன்று கொடுக்குறாங்க. அதெல்லாம் வாங்கிக்கிட்டு வந்து மறுபடியும் ஒரு கியூவில் நிற்கணும். மறுபடியும் அங்கே வந்து ஒரு 2 பேர் டேபிள் போட்டு உட்காந்துருக்காங்க, அவங்க ஃபார்ம் ஃபில்லப் பண்ணுறாங்க, நம்மளோட எல்லா டீட்டெயில்ஸும் வாங்கிக்கிறாங்க. வாங்கிட்டு அங்கேருந்து இன்னொரு இடத்துக்கு அனுப்புகிறாங்க, அங்கே தான் வந்து டெஸ்ட் பண்ணுறாங்க. டெஸ்ட்டு சாம்பிள்ஸ் மாதிரி எடுக்கிறாங்க நோஸில், அப்புறம் வந்து நமக்கு த்ரோட்டில். இதை முடித்ததுக்கப்புறம் மறுபடியும் நம்மளோட லக்கேஜ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிக்கிட்டு, லக்கேஜ் எல்லாம் எதில் ஏற்றணும்னா பஸ், கவர்மெண்ட் பஸ் இருக்குது அந்த பஸ்ஸில் ஏற்றணும்.
ஸோ நல்ல வேலை அவங்க போர்ட்டர்ஸ்லாம் வந்தாங்க, பரவாயில்ல. ஏன்னா இல்லைன்னா நாங்கள் ஒரே ஆளாகவே பண்ணியிருக்க முடியாது. பட் இந்த மாதிரி டைமில் நிறைய லக்கேஜ் நம்ம எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னா அவங்களோட ஹெல்ப்போட பண்ணுறது ரொம்ப நல்லது. ஒரு பெட்டி ரெண்டு பெட்டினா நம்ம வந்து ஏற்றிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாங்கள் பஸ்ஸில் ஏறினதுக்கப்புறம் ஒரு 30 to 40 minutes வந்து எங்களுக்கு அலாட் பண்ண ஹோட்டலுக்கு போயிட்டோம். எங்களுக்கு கிடைச்சது வந்து ஹாலிடே இன் ஹோட்டல். அங்கே வந்து பஸ்ஸில் இருந்து லக்கேஜஸ்லாம் நாமளாக தான் இறக்கிக்கணும், யாரும் ஹெல்ப் பண்ணலை. ஹோட்டலில் லக்கேஜஸ்லாம் இறக்குனதுக்கப்புறம் குறைஞ்சது வந்து ஒரு 45 minutes வந்து வெளியில் வெயிட் பண்ணியிருப்போம், உள்ளவே எங்களை அலோவ் பண்ணல. அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் கழித்து ஒருத்தர் வந்து தெர்மல் டெஸ்டிங் பண்ணிவிட்டு நம்மளோட லக்கேஜஸ் எல்லாத்துலேயுமே வந்து சம் சானிடைசர் மாதிரி ஏதோ சம் ஸ்ப்ரே மாதிரி பண்ணாங்க. அதுக்கப்புறம் நம்மளை வந்து உள்ளே வந்து அலோவ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அங்கே ஹோட்டலுக்குள்ளே போயிட்டு ஒரு ஃபார்ம் வந்து ஃபில்லப் பண்ணணும். நாங்கள் போன நேரம் வந்து அந்த ஃபார்மும் காலி ஆகிடுச்சு. அந்த ஃபார்முக்கே வந்து ஒரு 1/2 hour வந்து வெயிட் பண்ண வச்சுட்டாங்க. ஸோ ஹோட்டலில் ஒரு ஃபார்ம் ஃபில்லப் பண்ணி கொடுக்கணும், அதுக்கப்புறம் நம்மளோட பாஸ்போர்ட் காப்பீஸ் எல்லாமே கொடுக்கணும். உட்காரவும் இடம் இல்லை, தண்ணி கொடுக்கல, இந்த மாதிரி பேசிக்காக வந்தோடனே என்ன தேவைப்படுமோ அது கூட வைக்கலாங்க. நிறைய பேர் கொஞ்சம் வயசானவங்கலாம் கொஞ்சம் இரிட்டேட் ஆகிட்டாங்க. என் பசங்கள்லாம் கூட ரொம்ப டயர்டாயிடுச்சு. ஏன்னா கண்டினியூஸாக ட்ராவல், பயங்கரமாக அலைஞ்சு திரிஞ்சு வந்தால் வந்து உட்கார்றதுக்கு ஒரு இடம் இல்லை, தாகம் எடுக்கிறவங்களுக்கு ஒரு தண்ணி கூட கொடுக்கல. அதுக்கப்புறம் இந்த ப்ராசஸிங் டைம் வந்து ஏர்போர்ட்டை விட இவங்க ரொம்ப நேரம் எடுத்துக்கிட்டாங்க. அதுதான் இதில் பெரிய விஷயமே. கால்லாம் ரொம்ப பயங்கர வலி எடுத்துருச்சு எல்லாருக்கும். சின்ன பசங்களாம் வச்சுருந்தவங்கலாம் ரொம்ப கஷ்டம். அதுக்கப்புறம் ஹோட்டலில் வந்து சார்ஜ் வந்து ஒரு நாளைக்கு 4500. இப்போ ஃபேமிலி ரூம் அப்படிங்கிறனால 4500. இப்போ கப்புள்ஸ் அது மாதிரி வந்தாங்க அது மாதிரினா 2500. எங்களுக்கு வந்து 4500 நாங்கள் பே பண்ணோம். ஃபஸ்ட்டு உள்ளே என்ட்ரு ஆகிறப்பயே வந்து ஃபஸ்ட்டு 3 days கம்ப்ளீட்டாக பே பண்ணிடணும். அதுக்கப்புறம் நமக்கு வர ரிசல்ட்டை பொறுத்து நம்மளோட ஸ்டே வந்து எக்ஸ்டெண்ட் ஆச்சு அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து பே பண்ண வேண்டியிருக்கும். அதுவும் இவங்களோட செக்இன் டைம் எப்படின்னா 3 PM to 12 PM. நாங்கள் வந்து ஏர்லி மார்னிங் செக்இன் பண்ணோம். எங்களுக்கு கீ கிடச்சதே வந்து காலையில் 7:30 தான் கிடச்சிது. ஆனாலும் நாங்கள் ப்ரீ ஒரு 5 hoursக்கே வந்து நாங்கள் 4500 பே பண்ண வேண்டியிருந்தது. ஸோ இவங்க வந்து ப்ரீவியஸ் டே வந்து 3 PM நெக்ஸ்ட் டே 12 PM வரைக்கும் டைம் வச்சுருக்காங்க. அதுதான் வந்து 1 day கணக்காக அவங்களுக்கு. ஆனால் நாங்கள் வந்து 7:30 போனோம் அப்படிங்கிறதுனால எங்களுக்கு 5 hoursக்கே வந்து 1 day உள்ள ஃபுல் சார்ஜ் பே பண்ண வேண்டியிருந்தது. அப்படி தான் பண்ணோம், வேறு ஆப்ஷன் இல்லை. அப்புறம் ரிசப்ஷனில் என்ன சொன்னாங்க அப்படின்னா, நமக்கு செக் பண்ண அந்த ரிசல்ட் வந்து நெகட்டிவாக வந்துருச்சு அப்படின்னா சேம் டேயே கூட நம்ம வந்து வெக்கேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. நிறைய பேர் வந்து அந்த எக்ஸம்ஷன் சர்டிஃபிகேட்ஸ் அதெல்லாம் வச்சுட்டு கொண்டு வந்திருந்தாங்க இல்லையா, அவங்களுக்கும் அதே மாதிரி தான். அவங்களுக்கு ரிசல்ட் வந்து நெகட்டிவாக வந்துருச்சு அப்படின்னா அவங்க வந்து சேம் டேயோ இல்லை அல்லது நெக்ஸ்ட் டேயோ வந்து வெக்கேட் பண்ணிக்கலாம். மற்றவங்க எல்லாருமே 1 week கண்டிப்பாக ஸ்டே பண்ணி ஆகணும் ஹோட்டலில். அப்புறம் எல்லா ப்ரொசீஜரும் முடித்து ஒரு வழியாக எங்களுக்கு வந்து காலையில் 7:30 கீ கொடுத்தாங்க. நாங்கள் உள்ளே போயிட்டு நாங்கள் ரெஃப்ரெஷ் ஆகி திரும்ப ஃபுட்டெல்லாம் சாப்பிட்றதுக்கு கிட்டத்தட்ட 9:00 கிட்ட ஆயிடுச்சு. ஃபுட்டு பற்றி சொல்லணும் அப்படின்னா அங்கே வந்து அவ்வளோவா நல்லா இல்லை. அவ்வளோவா நல்லா இல்லைன்னு சொல்கிறத விட ஒரே ஒரு டைம் வேணால் சாப்பிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாமே ஒழிய சாப்பாடு வந்து அங்கே சரியில்லை. ரூம் வந்து ஓரளவுக்கு ஓகே, பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இல்லை, பட் ஓகே கொஞ்சம் மேனேஜ் பண்ணிக்கலாம் அந்த லெவலில் தான் இருந்தது. ரூம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டே வந்து சொல்ல வேண்டிய இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையுமே நான் சொல்லிடுறேன். எங்கள் ஃப்ளைட்டில் வந்து எல்லாருக்குமே வந்து ரிசல்ட் நெக்ஸ்ட் டேயே வந்துருச்சு, எல்லாருக்குமே வந்து நெகட்டிவ் தான். ட்ராவல் பண்ணுறதுக்கு 72 hoursக்கு முன்னாடி இந்த கொரோனா டெஸ்ட் பண்ணி அதில் நெகட்டிவ் ரிசல்ட் அப்படின்னு சொல்லி வந்தவங்க அந்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க, அவங்களுக்கு அது ஒரு எக்ஸம்ஷன். அதுக்கப்புறம் இன்னொன்று என்னென்னா 10 வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தைங்க வச்சுருந்தோம் அப்படின்னா அது ஒரு எக்ஸம்ஷன். இந்த 2 கேட்டகரி இருந்தது. அதில் வந்து என்னோடய பையன் வந்து 10 வயசுக்கு கீழே அப்படி இருந்ததுனால எங்களுக்கு வந்து ரிசல்ட் நெகட்டிவ் வந்ததுக்கப்புறம் சேம் டே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோம். ஆனால் வந்து அவங்க அலோவ் பண்ணலை. அது இதுன்னு நிறைய திரும்ப எங்கெங்கேயோ கால் பண்ணணும், அவங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட் வாங்கணும், அப்படி இப்படின்னு நிறைய ப்ரொசீஜர் சொன்னாங்க. ஆக்சுவலாக இது ஒரு எக்ஸம்ஷன் தான், அது அவங்க கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணி ஆகணும். நம்மக்கிட்ட வந்து அதுக்கான சர்டிஃபிகேட்டு இல்லை பாஸ்போர்ட்டு அதெல்லாம் இருக்குது, அவனோட பர்த் சர்டிஃபிகேட்டு பாஸ்போர்ட் இருக்குது ப்ரூஃபுக்கு. பட் அவங்க எடுத்த உடனே அலோவ் பண்ணலை. நெக்ஸ்ட் டே தான் வந்து நிறைய ட்ரை பண்ணி அதுக்கப்புறமா தான் நெக்ஸ்ட் டே எங்களை வந்து வெளியில் போகிறதுக்கு வந்து அலோவ் பண்ணாங்க. நாங்கள் இருந்த ரூம் இந்த மாதிரி தான் இருக்குது. ஃப்ரிட்ஜு அப்புறம் அயன் பாக்ஸ், பெட்டு எக்ஸ்ட்ரா பெட் வந்து ஒன்று கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் எசென்ஷியலாக என்ன வேணுமோ அதெல்லாம் ஓரளவுக்கு இருந்தது, மேனேஜபிளாக தான் இருந்தது, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை.
அதுக்கப்புறம் ஆரோக்கிய சேதுங்கிற ஆப் டவுன்லோட் பண்ணி வச்சுக்க சொன்னாங்க. அதை பண்ணிக்கிட்டோம். ரிசல்ட் வந்து நெகட்டிவ் அப்படின்னு சொல்லி வந்தால் கூட நாம் கிளம்புனதுலேருந்து ஒரு 14 days நாங்கள் வந்து செல்ஃப் ஐசோலேஷனில் நாங்களே இருந்துக்கிட்டோம். இது வந்து அந்த ரூம்லேருந்து விண்டோவில் அவுட் சைட் வியூ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஜஸ்ட்டு ஷூட் பண்ணேன், நான் தான் காமிச்சிருக்கேன். இந்த ட்ராவல் கொஞ்சம் இல்லை, கொஞ்சம் நிறையவே கஷ்டமாக தான் இருந்தது. கஷ்டப்பட்டு தான் வந்தோம். ஸோ ட்ராவல் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சம் டீட்டெயில்ஸ்லாம் கலெக்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் ட்ராவல் பண்ணுறது நல்லது, எஸ்பெஷலி இந்த மாதிரி டைமில். ஆனால் வந்து என்னென்னா, வெப்சைட்டில் ஒன்று சொல்கிறாங்க, அங்கே போனால் ஒன்று சொல்கிறாங்க. ஸோ அது மாதிரி இந்த மாதிரி டைமில் ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லை அப்படின்னாலும் அப்ராடில் இருக்கிற ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கோ இல்லை வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கோ இதை வந்து ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், கொஞ்சம் சிரமப்படாமல் வர்றதுக்கு ஈஸியாகவும் இருக்கும். இது வந்து அந்த ஹோட்டலோட அவுட் சைட் வியூ, வெளியில் பார்க்குறதுக்கு நல்லா அழகாக தான் இருந்தது. அவ்வளோதான், இந்த வீடியோ இங்கே முடியுது. ஸோ இந்த ட்ராவல் இருந்ததுனால தான் என்னால் கண்டினியூஸாக வந்து முன்ன மாதிரி ரெகுலராக வீடியோஸ் அப்லோட் பண்ண முடியலை. ஸோ இங்கே வந்து இன்னும் கொஞ்சம் செட்டில் டவுன் ஆகிறதுக்கும் கொஞ்சம் டைம் எடுக்கும். அது முடிஞ்சதுக்கப்புறம் முன்ன மாதிரி ரெகுலராக வீடியோஸ் அப்லோட் பண்ணுவேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறுபடியும் ஒரு நல்ல வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன்.